ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் சாவுகளை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போட்டுன்னு சொன்னாங்களா, அந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன சர்பத்து கூட செத்து போயிட்டானுங்களா, இல்லை சாப்பாட்டுலேருக்கு இது விஷம் கலந்து எவனாச்சும் கொண்டு போட்டானுங்களா? கள்ளச்சாராயம் குடித்தா சாவான்னு தெரியும், போய் குடித்து செத்து போனவனுக்கு போய் 10 லட்சம், 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கா அங்கே ஒரு 10 லட்சம், இப்படி மாற்றி மாற்றி 6 மாதம் ஊருக்காக செத்துட்டே இருப்பான். விஷம்னு தெரிஞ்சு குடித்து சாவனுக்கெல்லாம் போய் நீங்கள் பணம் 10 லட்சரூபா கொடுத்துட்டு இருந்தேன்னு எவன் அப்போ உங்களுக்கு காசு? இது இது இருக்கிறதே ரொம்ப ரொம்ப மோசமான முன்னுதாரணம். நாட்டுக்கு சோறு ஓடுற விவசாயி செத்தா 10 பைசா கிடையாது, அவனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது, பயிருக்கு ஒரு உருப்படியான இன்சூரன்ஸ் திட்டம் கிடையாது, யானை வந்து அடிச்சுக்கொன்னா வெறும் 5 லட்சம், கொரோனாவில் லட்சக்கணக்கான விவசாயி நாட்டு மக்களுக்கு சோறு போட்டு சேர்த்தா அவனுக்கு இழப்பீடு கிடையாது, கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிக்கிறவனுக்கு 10 லட்சம், வெக்க கேடு இந்த கவர்மெண்ட் பண்ணுறது. இப்போ இறந்தவங்களுக்கு அரசு கொடுக்கும் இழப்பீடு போதுமானதாங்க? 10 பைசா கொடுக்கூடாது இவனுக்கு, எது காசு கொடுக்கணும்? இவனுக்கு காசு கொடுக்கணும்னா இழப்பீடு கொடுக்கணும்னா இவங்ககிட்ட இத்தனை நாள் அந்த கள்ளச்சாராயம் விற்றா பாருங்கள், அவங்ககிட்ட கமிஷன் வாங்கினானல்ல, லஞ்சம் வாங்கினான அதிகாரிக போலீஸ்காரங்க அரசியல்வாதிக அவனுங்களோட சொத்தை கொண்டு ஜப்தி பண்ணி தான் அவனுக்கு காசு கொடுக்கணும். ஏன்னா அவனால் அவன் தானே பயன் அடைஞ்சான், எதுக்கு மக்கள் வரிமானத்துலேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க? யார் விட்டு காசு? இது அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் ரொம்ப ரொம்ப தப்பு. இது நாட்டில் எத்தனையோ பேர் வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் சிரமத்தில் கஷ்டத்தில் செத்துட்ருக்குறான், அவனுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் 10 பைசா கொடுக்கல. நிறைய வயசானவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு 1 ரூபா சோறு கொடுக்குறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வக்கில்ல. ஆனால் கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு 10 லட்சரூபா கொடுக்கறது என்பது ரொம்ப ரொம்ப மோசமான முட்டாள்தனம், தப்பு. அரசியல் கட்சி நடவடிக்கைகள் எவ்வாறு உள்ளது? மகா கேவலம். தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில் மாதிரி கேவலம் ஒருத்தருமே கிடையாது, எல்லா கட்சிக்காரருக்கும் ஒன்றியம் மாவட்டம் வட்ட சதுரம் எல்லாமே இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி நடு டவுனில் கோர்ட்டுக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கிட்ட சாராயம் வித்துட்ருக்குறான். அங்கே என்ன ஏடிஎம்கே இல்லையா, பிஜேபி இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, விடுதலை சிறுத்தை இல்லையா, எந்த கட்சியும் இல்லை. அந்த ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் என்ன பண்ணா, அவனுக்கெல்லாம் கள்ளச்சாராயம் விற்கிறது இதுக்கு முன்னாடி தெரியாதா? அரசியல் கட்சியோட இலக்கணம் என்ன? மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சு அரசாங்கத்தை கவனத்துக்கு கொண்டு போய் நடவடிக்கை எடுக்க சொல்லணும். இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, செத்ததுக்கப்புறம் அரசாங்கத்தை குறை சொல்கிறானுங்க. அரசியல் கட்சிகள் சுத்தமே பொறுப்பு இல்லாததானோ, ஒரு கட்சி போராட்டம் பண்ணுது, ஒரு கட்சி சட்டசபையை புறக்கணிக்குது, என்ன மாற்றி மாற்றி அறிக்கை அங்கே போய் மாற்றி மாற்றி எல்லோரும் போய் பார்த்துட்ருக்குறாங்க. என்ன யாவையில் நாட்டுக்கு சேவை செஞ்சு செத்து போயிட்டாங்களா? அரசியல் கட்சிகள்தால தான் இந்த மாதிரி நிலைமையே. அரசாங்கம் அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிறீங்க. நான் கேட்குறேன், நீங்கள்லாம் எல்லா கட்சி கூட்டணியும் இருக்கிறீங்கள, உங்கள் கட்சி கூட்டணியெல்லாம் ஆட்சி செஞ்சபோது, உங்கள் கட்சியில் ஆட்சி செஞ்சபோது அந்த கள்ளச்சாராய்களே கள்ளச்சாராயத்தில் சாவலியா? இதே மாதிரி மாற்றி மாற்றி அறிக்கிடுவானு, இவனுக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இதே கர்மந்திரத்தை பண்ணுவானுங்க. ஐயா, இப்போ கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு என்ன தாங்க ஐயா பண்ணுறது? கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த அரசியல்வாதி முதல்ல திருந்தோணும், அதிகாரிகள் முதல்ல திருந்தோணும். இந்த 11 கம்பெனி அந்நிய நாட்டு சாராய வெளிநாட்டு சாராய கம்பெனி விற்றுட்ருக்காங்க இல்லையா, யார் விற்றுட்டுருக்குறா? இருக்கிற எல்லா அரசியல் கட்சியோட மாநில தலைமைகள் தான் நடத்திட்டுருக்குது. அவை முதல்ல திருந்தோணும், மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கூடாதுங்கிறது திருந்தோணும். வேற யார் இவங்களை திருத்துவாங்க? வாய்ப்பே இல்லை. கள்ளச்சாராயம் திருந்தணும்னா என்ன வழி? உலகத்தில் விவசாயிகளை பயன்பெறக்கூடிய கள்ளை இறக்கி விற்கிறதுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் தடை கிடையாது, உலகத்தில் எந்த நாட்டிலையும் தடை கிடையாது, ஆனால் தமிழ்நாட்டில் கல்லை இறக்கி வைக்கிறதுக்கு தடை. தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்களை கொண்டு கிடையாது. கல் குடித்தது வரைக்கும் எவனா செத்ததை பார்த்துருக்குறீங்களா? கல் விட்டால் விவசாயிகளுக்கு எவ்வளோ பலனாக இருக்கும்? குடிக்கிற அந்த மாதிரி செத்து போவானா? குறைந்த விலையில் கல் கிடைக்கும், விவசாயிகள் வாழ்வாதாரம் முன்னேறும். அதை பற்றி என்றைக்காவது கொடுக்குறானுங்களா? அந்த 11 கம்பெனியை மட்டும் சம்பாதிக்கணும், அரசியல்வாதியை மட்டும்தான் சம்பாதிக்கணும். விவசாயி எக்கெடுக்கிட்டு போனேன்னு கல்லை உடனடியாக அந்த தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகள் இறக்கி வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது ஒன்று தான் இதுக்கெல்லாம் தீர்வு. நன்றிங்க. நன்றிங்க.